வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 100 கேள்விகளுடைய ஷெடியூல் இதில் கொடுத்துருக்கு. இன்றைய ஷெடியூல் பாருங்கள், இது இன்றைய நாள் பாருங்கள். இதில் 50வது நாள், மொத்தம் 60 நாளில் 50 நாள் இன்றையோட முடிய போது, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இது முடிஞ்சதுமே 15 டேஸ் ப்ளஸ் பிளான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கு டேட் பாருங்கள், 15/3/2022. நேற்று அப்ளிகேஷன் வந்து நிறைய பக்கம் ஓப்பன் ஆகலை, பட் இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சுங்க. இதில் வந்து டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்று, பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் வேணுமா? பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணுங்கள். பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் அப்படின்னா தமிழ் வழி முடிச்சவங்களுக்கான அந்த சான்றிதழ் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, ஒரு 21% வந்து நமக்கு இட ஒதுக்கீடு இருக்குது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு. மேக்ஸிமம் தமிழ் வழியில் தான் பயின்றுப்பாங்க. அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மார்க்கெல்லாம் ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் ஒரே மாதிரி மார்க் வந்தது அப்படின்னா, அப்போது தமிழ் வழி சான்று இருக்கிறவங்களுக்கு தனியாக முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் பிஎஸ்டிஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் நமக்கு. அதனால் நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இட ஒதுக்கீடுக்காக தான். பட் இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். பட்டு நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு போடும் பொழுது அது கொஞ்சம் நம்ம எந்த மொழியில் சூஸ் அதாவது எந்த லாங்குவேஜில் நம்ம படித்தோம் அப்படிங்கிறதுக்க வச்சு போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம் வந்து இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் கேட்டுட்ருங்க. ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. இந்த டெட்டு மார்க் பேஸ் பண்ணி இப்போ போஸ்டிங் போடுறாங்களா, அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் பாஸ் பண்ணியிருந்தால் அதுவே போதும், உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அது செல்லும். அதனால் நீங்கள் அதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அடுத்து என்ன கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் டெட் எழுதுனா போதும், அது வாழ்நாள் முழுவதும் செல்லும். இப்போ அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா, அதை முதல்ல ஒரு பெரிய பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுருங்க எங்கேயாவது ஒரு பக்கம். எக்ஸாம் முடிஞ்ச அப்ளிகேஷன் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நமக்கு அதுதான் அதில் வர ஐடியும் அதனுடைய வர பாஸ்வேர்டும் தான் நமக்கு முக்கியம். அதில் என்ன நம்ம மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெயில் அட்ரஸ் வித் அந்த ஃபோன் நம்பர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எழுதி தனியாக ஒட்டி மேலே எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மேலே எழுதி ஒட்டி கண் பார்வைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால், நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே அது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சார் நான் வந்து என்ன சொல்கிறது அந்த கரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதுகிறப்போ அது நல்லா மைண்டில் இருக்கும். ஹால் டிக்கெட் எடுக்கிறப்பையும் எடுக்கிறப்போ ஒரு ஒரு மாதம் கழிச்சு பக்கம் ஹால் டிக்கெட் வருதுங்களா, 2 மாதம் ஆயிடுதுங்களா, அப்போ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த பாஸ்வேர்டு மறந்துடுவாங்க, அந்த ஐடி மறந்துடுவாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனது மறந்துடுச்சு, எனக்கு வராமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் சடனாக ஒரே ஒரு இது டக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மேலே ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதை நீங்கள் ரெகுலராக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்காங்க, சரியா? அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சின்ன வேலையாக தான் தெரியும். என்ன நான் சொல்லணும்னு தெரியுதுங்களா, ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உள்ள அப்ளிகேஷனில் போய்ட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலும் என்னென்ன ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இது வரைக்கும் கொடுத்தது 45-50 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்ட ஒரு டவுட்டு. 50ங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. அதனால் நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. கூடவே இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிக்கு கேட்குறாங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் முதல்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க. டேட் ஒவ்வொன்றும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்டில் என்ன நேம், உங்கள் நேமுக்கு முன்னாடி என்ன இன்சியல் இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ மாணவிகள் இப்போ இருக்கீங்க, மாணவிகளும் இப்போ டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா, இவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்ளை பண்ணும்பொழுது சர்டிஃபிகேட்டில் என்ன இன்சியல் கொடுத்தீங்களோ அந்த இன்சியல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? இப்போ உங்கள் பேருக்கு முன்னாடி வந்து, சார் எனக்கு கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அவங்க இன்சியல் தான், கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் இன்சியல் தான் நான் போடுவேன், அது வந்து மற்ற எங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃபார்மாலிட்டிக்கு அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில், ப்ளஸ் 2 சர்டிஃபிகேட்டில், டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இன்சியல் இருக்கோ அதுதான் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் அந்த இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த இன்சியல் வெரி கேர்ஃபுல், இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஸ்பெல்லிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க, எஸ் சேர்த்திருக்கா, ஹெச் சேர்த்திருக்கா, ஏ சேர்த்திருக்கா, அதில் எப்படி இருக்கோ அந்த எழுத்துக்கள் மாறாமல் அப்படியே நீங்கள் அதை கம்ப்யூட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னு கேட்டால், நாளைக்கு வெரிவேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா, ஏங்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம தமிழ் நேம் வந்து அப்படியே ஆங்கிலத்தில் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல ஏ போட்டாலும் அதே மீனிங் தான், இ போட்டாலும் அதே மீனிங் தான், ஐ ஒய் எது போட்டாலும் மீனிங் ஒன்று தான். அப்படிங்கிற இடத்துல நம்ம சர்டிஃபிகேட்டில் என்ன எழுத்து அங்கே பயன்படுத்தணும். இப்போ லக்ஷ்மி அந்த மீ வருது அப்படின்னா ஒய் ஒரு சில பேர் போடுவாங்க, ஒரு சில பேர் ஐ கூட போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து எனக்கு நியூமரிக்கல் படி வேறு ஒரு எழுத்து நான் போட்டிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்க உண்டு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேட்டில் என்னென்ன எழுத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணும்.
இது ஒன்று. அப்புறம் அடுத்து மேலும் என்னென்ன சந்தேகம் உங்களுக்கு வருதோ அப்பப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள். கூடவே அந்த வீடியோவில் இப்போ கமெண்ட் செக்ஷன் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். ஏன் இத்தனை நாளும் நான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வைக்கலை, அதுக்கு ரீசன் உங்களுக்கு பல டைம் நான் சொல்லியிருப்பேன். இனிமேல் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் தான் இருக்கும். எந்த சந்தேகமாக இருந்தாலும் குறிப்பாக இந்த அப்ளிகேஷன் முடிகிற வரைக்குமே எல்லா வீடியோக்களையும் ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லலாம், இல்லை கால் பண்ணி நீங்கள் கேட்டு சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த 8344059944 இந்த நம்பர் தான் இதில் இருக்குது. மெட்டீரியல் ஆகட்டும், ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், வேறு எனி எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஒரு சில பேர் நானே தான் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சவங்க யாருனாலும் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம், பட் அது உண்மையான தகவலாக இருக்கணும், சரிங்களா? ஏற்கனவே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கலந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில தெரிஞ்சிருக்கு, ஒரு சில தெரியாம கூட இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் போடுற வரைக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சவங்க அதை நம்ம பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிகிற வரைக்கும், உங்களுடைய எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். எந்த நிறைகுறைகள் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணலாம், சரிங்களா? ரைட், உங்களுடைய சந்தேகங்கள் அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூலில் கொடுத்துருப்பாங்க. தமிழில் வந்துட்டு தலைமைச் செயலகம் இனிக்கும் கல்வி வரலாறு, கல்வி வரலாறு எதிராளர் பாரதி ஆனந்தகண்டன் குறிப்பு நாட்குறிப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலாஜகணன் வீட்டில் 131-140 இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இது இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஸ்ரீ பாலாஜகணன் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்க 1-5 இருக்கிற பேஜஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. சைக்காலஜியில் நுண்ணறிவின் வகைகள் 67-70 பேஜில் இருக்குது. ஹிஸ்ட்ரி பார்ட் 2 வந்துட்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தார், இது வந்து நம்ம பாலாஜகன் மெட்டியில் 272-280 இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஜாகர்பியில் வளிமண்டலம் படிச்சுக்கோங்க, 88-85 பேஜில் இருக்குது, 8th-9th இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்திய அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு சட்டம் முகவரை, இந்திய அரசமைப்பின் சிறப்பியல் போல், அரசமைப்பு சட்ட திருத்தம், குடியுரிமை, 5-8 பேஜுகளும் இருக்குது, படிச்சுக்கோங்க. 11th-12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை 17-20 பேஜில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பயாலஜியில் தாவர நோயியல் 248-245 இருக்குது, 6th-7th-8th-9th இருக்குது. ஃபிசிக்ஸில் மின்சாரம் 71-74 பேஜில் இருக்குது, 6th-7th-8th-9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி டைட்டில்ஸை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, 60 நாள் பிளான் நமக்கு முடிஞ்சிடும், அடுத்து 50 நாள் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முதல்ல போய்ட்டு அப்ளிகேஷன் போட்டுருங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிவிடுங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் உங்களுக்கு நல்லது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல நியூஸ் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.